Assalamualaikum and hello everyone. Welcome back to another vlog video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ட்ரஸ்டிங்கான இஃப்தார் vlog தான். So வீடியோ skip பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து enjoy பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்களும் subscribe பண்ணனா please subscribe பண்ணி bell button turn on பண்ணி வெச்சுக்கோங்க. First இன்னைக்கு நான் caramel pudding பண்ணலாம்னு சொல்லிட்டு ready-made caramel pudding packet தான் எடுத்துர்க்கேன். அத open பண்ணா உள்ள வந்து ரெண்டு packets இருக்கும். Pudding mixture-உம் caramel-உம் இருக்கும். Pudding set ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா சோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிን பிளான் பண்ணேன். எப்பமே பாக்கெட்ல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உள்ள மெஷர்மென்ட்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் milk எடுத்துர்க்கேன். அத ஒரு சாஸ் panல சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த pudding mixture-ஐ ஒரு full packet அந்த milk-குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த mixture-ஐ milk-ல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. Next step என்னன்னா நம்ம எந்த பவுல்ல புட்டிங் செட் பண்ண போறோமோ அந்த பவுல்ல இந்த கேரமல் பாக்கெட்டை வந்து ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இத பவுல் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த புட்டிங் மிக்சரை பாயில் பண்ணிடலாம். பாருங்க நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ இத லைட்டா mix பண்ணிக்கோங்க. அத mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்ல boil ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ இத வந்து caramel பவுல்ல சேர்த்துடலாம். பவுல்ல சேர்த்துட்டு மேலே ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுனா அதை பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் செட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இத ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 3 hours செட் பண்ணிடலாம். புட்டிங் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கடல் பாசி செஞ்சிடலாம். ஒரு 5 to 6 grams கடல் பாசியை நான் தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இப்போ அத ஒரு 500 ml தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். கடல் பாசி பீசஸ் எதுமே இல்லாம நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு இதலனா ஒரு 200 கிராம் வெல்லம் உடைச்சு வச்சிருக்கேன். ஜாகரி அதை இதல ஆட் பண்ணிக்கிறேன். இதல வெல்லம், கருப்பட்டி இது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் கரைஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. வெல்லம்லாம் கரைஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியா நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போறேன். திக்கான தேங்காய் பால் 200 ml எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். அதை இப்போ வடிகட்டி சேர்த்துக்க போறேன். இந்த வெல்லம் இல்லனா கருப்பட்டி சேர்த்து தேங்காய் பாலோட சேர்த்து செய்யற கடல் பாசி அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டா ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிச்சிருச்சு. இப்போ இத நம்ம வடிகட்டி ஒரு மோல்டரா சேர்த்துக்கலாம். இது செட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா 2 லேயரா உங்களுக்கு தெரியும். மேலே தேங்காய் பால் லேயரும் கீழ வந்து நம்ம வெல்லம் லேயரும் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். மேலே வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுனா அதை பிரேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிக்கன் மயோ பாக்ஸ் பேட்டிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு சிக்கன் ஃபில்லட் எடுத்துர்க்கேன். அத ஃபோர்க் இல்ல நைஃபால நல்லா குத்தி விட்டுக்கிறேன். பிகாஸ் மசாலாலாம் உள்ள நல்லா இறங்கும். அதுக்கு தான் இது மேல தந்தூர் மசாலா கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் அண்ட் salt அப்ளை பண்ணிக்கிறேன். தந்தூரி மசாலா ஆப்ஷனல் தான். நீங்க வெறும் பெப்பர், salt அண்ட் கொஞ்சமா லெமன் ஸ்குவீஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 15 minutes நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 15 minutesக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு pan-ஐ சூடு பண்ணிட்டு அதுல 1 tablespoon மட்டும் oil சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். low flame-ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இத நான் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்க போறேன். இந்த மாதிரி ஸ்லைஸஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கிறேன், ஹாஃப் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் கேபேஜ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடியாகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நம்மளோட மைதா பேஸ்ட் அண்ட் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் பேட்டிஸ் மடிக்கிறதுக்காக சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். 2 சமோசா ஷீட் ஒரு பேட்டிஸ்க்கு தேவைப்படும். ஸோ நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இதில் சில்லி கார்லிக் சாஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம சிக்கன் ஸ்லைசஸை வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மயோ மிக்ஸ் சேர்த்துருக்கோம்ல, அந்த மயோனைஸு மிக்ஸை வந்து இதில் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து மைதா பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சிடலாம். நான் எப்படி மடிக்கிறேங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணோம். இப்போ வந்து சைடில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணுறோம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ளதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாக்ஸ் பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் நிறைய சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்மளோட பாக்ஸ் பேட்டிஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான கலரில் நம்மளோட பாக்ஸ் பேட்டிஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை உள்ளே எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல க்ரீமியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பெஸ்ட் இஃப்தார் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. இப்போ நம்ம செட் பண்ண வச்ச கடல் பாசி அண்ட் புட்டிங் எல்லாமே செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடல் பாசி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கார்னர்ஸ் எல்லாம் கத்தியால் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? நான் சொன்ன மாதிரி கீழே வந்து வெல்லம் லேயரும் மேலே வந்து கோகனட் மில்க் லேயரும் தனித்தனியாக பிரிஞ்சு செட் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கீழே வெல்லம் லேயரும் மேலே வந்து கோகனட் மில்க் லேயரும் தனித்தனியாக பிரிஞ்சு செட் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கடல் பாசி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட புட்டிங் செட் ஆகிடுச்சு. இதை நான் அப்சைட் டவுனாக திருப்பி காட்டுறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல நம்மளோட கேரமல் புட்டிங்? ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. கடைசியாக நம்ம ஆப்பிள் அண்ட் பாதாம் மில்க் ஷேக் பார்த்துடலாம். ஒரு ஆப்பிள் எடுத்து அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பாதாம் பீசஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவும் சேர்க்கலாம், இல்லை தண்ணியில் ஊற வச்சும் சேர்க்கலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மில்க் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரேடியாக மில்க் சேர்த்து கிரைண்ட் பண்ணோன்னா அது சரியாக கிரைண்ட் ஆகாது, பாதாம் பீசஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மில்க் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பீசஸ் எதுவுமே இல்லை. இப்போது தேவையான அளவு மில்க் சேர்த்துடலாம். இது வந்து சில்டு மில்க்கு, காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆப்பிள் பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் ஸ்லைஸை சேர்த்துக்கிறேன். இந்த இஃப்தார் விலாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்.